ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிறகடிக்காதை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்காசை சீரியலில் ஏற்கனவே ரோகிணி வந்து திருடிட்டாங்க. முத்துவோட மொபைலில் வந்து திருடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அதை வந்து போட்டுட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதை ஒன்று ரோகிணி வந்து வீடியோ வந்து விஜயாகிட்ட காட்டுற மாதிரி அதோடு ஸ்டாப் பண்ணிக்காங்க. இது என்ன வீடியோ கேட்குறாங்க, சொன்னால் புரியாத நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும், அப்படி என்ன இருக்கு இதில் அப்படி கேட்குறாங்க. நீங்க பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த உடனே விஜயாக்கு வகரக்கோ வருது. அட போமே, இந்த பூக்கார பையன் தான் என்னோட திருடு இருக்கானா, அந்த மீனா தான் திட்டம் போட்டு இப்படி திருடின்னு கொடுத்துருப்பா. திருட்டு குடும்பமாச்சு, திருடத்தானே செய்வாங்க. இவங்கள நான் சும்மா விட போறது இல்லை. ரோகிணி நீ கூட வா, வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் ஆண்டின்னு, ஏன் வேண்டாம், அவங்கள இங்கேயே ஏன் கூப்பிடக்கூடாது, இங்கே இருக்கா கூப்பிடணும், அவங்க வீட்டில் போய் எல்லாருனாலையும் அவனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தணும், நீ வா அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, வேண்டாம் ஆண்டி நம்ம கூப்பிட்டு பேசிக்கலாம், நீ வாழ கூட ரோகிணி என் கூட வான்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன உடனே அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க ரோட்டில். அப்போ நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கான். பார்க்க சின்ன பையனாக இருக்கான், இப்போவே திருட்டு தொழில ஆரம்பிச்சிட்டான்ல, அப்போ தானே பெருசாக ஆனால் பெரிய திருடனாக வளர முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதே சமயம் முத்து வந்து அந்த சமயம் வந்துடுறாரு. ஊருக்கு நான் இப்போ தான் வந்தே சொல்லி போய்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் வீடியோ வந்து பார்க்கல. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிளம்பி இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிட்டி பொம்மை ஏன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே என்ன அப்படி கேட்குறா, வா சொல்லி வீடியோ பாரு அப்படி சொல்லி வீடியோ வந்து காட்டுறா. இதை பார்த்துட்டு சத்யா வந்து அதிர்ச்சியாயிடுறா. அடப்பாவி, என்னை பழிவாங்கிட்டேயில்லை, கடைசியில் உன் கூட இருந்ததுக்கு, நான் உன் ஃப்ரெண்டுடா, யார் நீ என் ஃப்ரெண்டா, எங்கள் அக்காவை அடிச்சு காயப்படுத்தினேன், இப்போ வீடியோ வெளியிட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறேன், நீலாம் என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிரிக்கிறாங்க, நான் வெளியிடலை, மீனாவோட வீட்டுக்கார உன்னோட மாமா தான் எங்கேருந்தோ வெளியிட்ருக்காங்க, நான் வெளியிடல அப்படின்னு சொல்கிறாரு. போதும் பொய்யெல்லாம் எனக்குன்னு தெரியாது நினச்சேன், வேணுன்னே இப்படி பண்ண உங்கள் மாமா எதுக்காக வீடியோவை டெலிட் பண்ணாமல் வீடியோ ஃபோன்லேயே வச்சுருக்காரு, என்றைக்காவது உன்னை கேவலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தான் வச்சுருக்காரு, இது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாமாலாம் அப்படி சேர்வு கிடையாது, வேணுன்னே எங்கள் மாமா மேலே பழைய போடுறியா, நீ உன்னை நம்பிடுவே நினைச்சியா அப்படி சொல்லி என் வாழ்க்கையே நீ சீரழிச்சிட்டியே அப்படி சொல்லி ஏசிக்கிட்டு, இதெல்லாம் என் வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஊரே தான் உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்கு, இது தெரியாதா உனக்கு அப்படி சொல்கிறாரு. உன்னை வருத்தப்பட்டுக்கிட்டு சத்யா வந்து வீட்டுக்கு போகிறான். சமயம் விஜயா வந்து வந்துடுறாங்க. வந்து நேராக வந்து அப்படியே சத்யா இங்கே உன் தம்பி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு, திருட்டு ஃபெயில் ஆகி கத்துறாங்க. அதே சமயம் சத்யா வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரு. இன்னும் அக்கா வந்து சிம் கார்டு புதுசாக நான் வாங்கிட்டேன், அதை பிளாக் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு இதே நம்பரில் இருக்கேன், என் பையன் புத்திசாலி அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சீதா எல்லாரும் சத்யாவை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் விஜயா வந்து அத்தை அத்தைன்றாங்க. இவனெல்லாம் கையால் வந்து அடிக்கக்கூடாது, செருப்பை கழுத்தி அடிக்கணும், காலில் உள்ள செருப்பை வந்து கழுத்தி அடிக்க வர்றாங்க. உடனே மீனா ஓடி வராங்க. அத்தை உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கள் எத்தனையோ தடவை அவமானப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்க, ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணது, ஆனால் இப்போ வேணும்னே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எங்கள் வீட்லேயே இருந்து என் பையனை அடிக்கிறீங்க, அப்படி என்ன என் தம்பி செஞ்சோம் அப்படின்னு கத்துறாங்க. ஏன் தம்பி அப்படி என்ன செஞ்சாங்க, வீடியோ பாருன்னு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்று அட பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா செஞ்ச, ஏன்டா செஞ்சேன்னு மீனா வந்து அவளை அடிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க அம்மாவும் வந்து அடிக்கிறாங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா, குடும்பமாக சேர்ந்தா திட்டம் போட்டு திருட சொல்லிவிட்டு இப்போ நாடகம் ஆடுறீங்களாக்கும், நல்ல நாடகக்கார குடும்பம் அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் நிறைய சமைச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி தான் வந்து சோறு சமைக்குதோ தெரியலையே. விஜயா ஏற்கனவே பச்சை பச்சையாக வந்து பேசுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு இதை திருடியாச்சு அப்படின்னா எல்லாருக்குமே கோபம் வரும். மீனா மாதிரி முத்து மாதிரி இருக்க மாட்டாங்க. திருட்டு குடும்பம் இப்படி பேசுகிறாங்களே, விஜயா வந்து என்ன பண்ணாங்க, மனோஜ் என்ன பண்ணான், மனோஜ் ஒன்றாம் நம்பர் திருட்டு, நகையை திருடினது இல்லாமல் ரெண்டு பேருமா சேர்ந்து கவரிங் நெய் மாற்றினாங்களே, அப்போ அவப்பா ஒரு திருட்டு குடும்பமா, இதெல்லாம் வந்து மீனா வந்து கேட்டிருக்கணும். மீனா முத்து பொறுத்து பொறுத்து வாயை மட்டும் போக்குன்னு தான் வந்து இந்த மாதிரி அன்னைக்கு அங்கே கேட்டிருக்கணும். விஜயா மனோஜ் வந்து விஜயாவோட அப்பா ஒரு திருட்டு குடும்பமா அப்படின்னு அவங்க அந்த கேட்டிருக்கணும். அப்போ அவங்க வந்து போலீஸுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அப்போல்லாம் வந்து கேட்கல, வாயை முடிக்கிட்டு இருந்தாங்க. நகையை திருடினதே வந்து மிச்சம், ஆனால் 1,00,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னி வரையும் இந்த நகை வந்து அவங்க திருப்பி கொடுக்கவும் இல்லை.
நகையை வந்து அவங்க திருப்பி வந்து கொடுக்கல. திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து கொடுத்தாங்க, அந்த நகையை கவரிங்னு மாற்றியே வச்சுருக்காங்க. அன்றைக்கே போலீஸில் செஞ்சால் மாமியார் மேலே பயம் இருக்கும். ஒரேடியாக மாமியார் தலையில் தூக்கி வச்சா மீனாமையாக்கு இது மாதிரி தான் நடக்கும். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சம்பந்தி மன்னிச்சிருங்கன்னு தட்டுறாங்க. நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு சண்டை. அதுக்குள்ளே வீட்டு ஓனர் வந்துடுறாரு. இங்கேருந்து காகான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா நான் போலீஸுக்கு எழுதிட்டு போகிறேன், உன்னை கலை தங்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஓனர் வர்றாரு. ஓனர் வந்து இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, போனதாக இருந்தால் ரோட்டில் போய் போடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போலீஸுக்கு விடாமட மாட்டேன்னு சொல்லி இந்த அவை இப்போ போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். வார் ஒன்றுன்னு ரோகியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் முத்து வந்து காப்பாற்ற போகிறாரா, என்ன மாதிரி நடக்க போகுது? அப்போ விஜயா சொல்கிறாங்க, திருட்டு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக வர வேண்டாம், இதோடு உனக்கு எனக்கு உறவு முடிஞ்சு, இனிமேல் மீனா என் வீட்டு வாசப்படியே வைக்கக்கூடாது, உங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டிலே வச்சுருக்க சொல்கிறாங்க. இதை பார்த்து மீனா கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.